ஆஃப் ஜங்கிள்ஸ், ரொம்ப ஒரு ஹில்லி டெரெயின்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. லாஜிக்கலி இட் இஸ் வெரி ஹார்ட். ஜென்ரேட்டர்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நைட் ஃபைட் அந்த பந்தம்லாம் வச்சுட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே நாங்கள் எங்கள் கையில் ஒரு 10 பெரிய பந்தம் கொளுத்தி அந்த வெளிச்சத்திலே அந்த அந்த டைம் ஃபிலிம் வேறு அது. ஆமாம், இட் வாஸ் நாட் டிஜிட்டல். இப்போ ஃபிலிமில் அது எக்ஸ்போஸ் ஆகணும்னா ஒரு 800 ASI மாதிரி ஒரு ஃபிலிம்லாம் எடுத்துக்கிட்டு கையில், ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் தான் அந்த படமே. சன் மியூசிக் பிரசன்ஸ், அட்டி டாக்ஸ், இது நம்ம டாக்ஸ் வித் யூ ஏஸ் ரூக்ஷான். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோடில் யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வித்தியாசமான மற்றும் தரமான படங்கள் மட்டுமே கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு சூப்பரான இடத்த பிடிச்ச இயக்குனர் பிரபுசலமன் அவர்கள் தான் கூட இருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. எப்படி சார் இருக்கீங்க? நல்லாயிருக்கு. த்ரூ அவுட்டாக இப்போ உங்களுடைய படங்கள் பார்த்துட்டு வரும்போது நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. காடுகளாக இருக்கட்டும் சரி, யானைகள், இயற்கை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பேசிக்கலாகவே நேச்சர் தான் ரொம்ப பிடிக்குமா? சின்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலி மாதிரி ஒரு டவுன்ஷிப், இட்ஸ் ஃபுல்லி கவர்ட் பை ட்ரீஸ் தான். அது அது எப்படி அமைஞ்சிச்சின்னு தெரியல. இட் வில் பி வெரி லெஸ் பாப்புலேட்டடு டவுன்ஷிப்பு, ஆனால் மரங்கள் நிறைய. அப்போவே நான் சொல்கிறது வந்து 80s வந்து வி காட் அவார்டு த்ரூ அவுட் இந்தியா பார்த்தீங்கன்னா அதிக மர வளர்ப்புக்கெல்லாம் எங்கள் டவுன்ஷிப்பு. ஸோ மழை காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சிறபுஞ்சி மாதிரியே இருக்கும். தொடர்ந்து ஒரு மாதம் மழையெல்லாம் அந்த பசுமை எவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஒரு ஒரு லோன் ட்ராவலர் மாதிரி அப்போலேருந்து ஐ யூஸ் டு ட்ராவல் ஃப்ரீக்கு வைல்டாக ஐ யூஸ் டேக் மை பைசைக்கிள் போவேன். இது பேசிக்காக இருந்துச்சு எனக்குள்ளே. ஸோ அப்போ ஒரு ஃபில்ம் மேக்கராக வரப்போ பார்த்தீங்கன்னா மைனாலாம் பண்ணுறப்போ எனக்கு பெரிய யூனிட்டே கிடையாது. பார்த்திங்கன்னா மொத்தமே நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் தான் இருப்போம் அந்த படம் எடுக்கிறப்ப. ஏன்னா அட்மிட்ஸ் ஆஃப் ஜங்கிள்ஸ், ரொம்ப ஒரு ஹில்லி டெரெயின்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. லாஜிக்கலி இட் இஸ் வெரி ஹார்ட். ஜென்ரேட்டர்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நைட் ஃபைட் அந்த பந்தம்லாம் வச்சுட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே நாங்கள் எங்கள் கையில் ஒரு 10 பெரிய பந்தம் கொளுத்தி அந்த வெளிச்சத்திலே அந்த அந்த டைம் ஃபிலிம் வேறு அது. இட் வாஸ் நாட் டிஜிட்டல். இப்போ ஃபிலிமில் அது எக்ஸ்போஸ் ஆகணும்னா ஒரு 800 ASI மாதிரி ஒரு ஃபிலிம்லாம் எடுத்துக்கிட்டு கையில், ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் தான் அந்த படமே. அந்த வைல்டாக ஒரு ஃபிலிம் மேக்கிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன்சைட் 10-10 ரூம், அதுக்குள்ளே ஒரு கதை பண்ணுறது, ஒரு காஃபி ஷாப்லேயோ ஏதோ. அதுக்காக ஐ எம் நாட் அகென்ஸ்ட் தட். பட் இது எனக்கு என்னென்னா ரெண்டுமே எனக்கு கிடைக்கும். அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் கிடைக்கும். ஒரு 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 ஹியூமன் பீயிங்காக நான் ட்ராவல் பண்ணுறப்ப ஐ கேன் அட்டாச் வித் த நேச்சர். அதே சமயம் டக்குன்னு கேமராவுக்கு முன்னாடி நம்ம அந்த காட்டுக்குள்ளே நிற்கிறப்போ ஒரு ஃபிலிம் மேக்கராகவும் அந்த ஒரு பிரெத்து, அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு, அங்கே இருக்கக்கூடிய லைட்ஸை வச்சுக்கிட்டே படம் பண்ணுறத ஒரு த்ரில்லு, இது எல்லாமே அதில் நடித்த இந்த கிட்டத்தட்ட 7 வருஷம் இப்போ இந்த கடன் வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க உள்ளார் இருக்கிற ஆர்டிஸ்ட். இட் இஸ் சம்திங் எங்களுக்கு அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸை கொடுக்குது அப்படின்வாங்க. ஸோ நேச்சர் நேச்சர் தான். இப்போ நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க கூட ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும்னா ஒரு பார்க் தானே தேடுறோம். ஏதாவது ஒரு சின்ன பார்க்கு, ஒரு க்ரீனு போய் உட்காந்துட்டு வரலாமே அப்படின்னா தே கான்ட் பி இன்சைட் அ காங்கிரீட் ஜங்கிள். ஸோ நம்மெல்லாம் இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வி ஆர் நாட் லிவிங், வாழல, பொழைக்கிறோம் அவ்வளோதான். வாழ்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க கீழே. நான் அசாமு, சிக்கிமு, நாகாலாந்து இங்கெல்லாம் போயிருக்கேன். ஸோ தே லீவ், ரியலி தே ஒன்லி லீவ். அந்த ஸ்ப்ரிங் வாட்டர்ஸை குடிச்சிக்கிட்டு, நோ சிக்னல்ஸு, நோ நெட்ஒர்க்ஸு, எதுவுமே கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன்லாம் எதுவுமே இல்லை. தே லீவ் த லைஃப். நம்ம சும்மா இங்கே பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். எக்ஸலண்ட். மியூசிக்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் நிறைய மியூசிக் கேட்பேன் அப்படின்ட்டு. இளையராஜா சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ இருக்க இமான் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரெண்டு ஜென்ரேஷன் ஆஃப் மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலாக இளையராஜா சார் வந்து அவர் பண்ணாத சாதனைகள் கிடையாது, நீங்கள் பெரிய ஃபேன் அவருக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. எப்படி இவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ண விரும்புறீங்க? அப்போ இருக்க ஒரு மியூசிக் டைரக்டரையும் ஒர்க் பண்ணிட்டீங்க, இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கவங்களையும் ஒர்க் பண்ணிட்டீங்க. நான் வந்து ஒரு ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு. என்னோட 87-90 காலேஜஸ் பண்ணுறப்ப ராஜா சாரோட ஃபிலிம்ஸ் வந்து இட் வாஸ் ரூலிங். அப்போ வந்து படங்கள் நான் இப்போ வரிசையாக சொல்ல முடியும், அபூர் சகோதரர், கிழக்கு வாசல் அப்படின்னு வரிசையாக நான் சொல்லிக்கிட்டே வச்சுருந்த தம்பி அப்படின்னு. பாடல்களுக்காக ஓடிய திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் 16 இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே போகலாம். ஒன்லி ஃபார் மியூசிக். ஸோ அந்த ஒரு இசை ஆளுமை இப்போ இல்லை அப்படின்ற ஒரு ஒரு வேக்கம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அது ரெண்டு சைடுமே அந்த கிராஃப்டை பற்றின ஒரு விஷயம், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆகட்டும், மியூசிக் கம்போசர்ஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே வரல அப்படின்னு எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த ஒரு 87 இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், நான் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுனால.
இப்போ ராஜா சார் கூட வேலை செய்கிறப்ப வந்து வாட் இஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோருன்றதை கற்றுக்கிட்டேன், அவ்வளோ கற்றுக்கிட்டேன் நான். எங்கே ஒரு இடத்துல எங்கே ஸ்டார்ட் பண்ணும், எங்கே முடிக்கணும், இதெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி வந்து மியூசிக் அப்படி இருக்கிறதே இல்லை. அவர் எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு என்கிட்ட ஒரு ரீல் பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு கேட்டேன், வாட் இஸ் ரீ ரெக்கார்டிங் அப்படின்னாரு. நம்ம நமக்கு தெரிஞ்சது வளர்றோம் நம்ம, இல்லை அது வந்து என்ஹான்சிங் ஆஃப் எமோஷன், அது உள்ளார இருக்கக்கூடிய நம்மளுடைய சும்மரியா அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது, ரீ ரெக்கார்டிங் இஸ் ஜஸ்ட் அண்டர்லைனிங் தி ஸ்கிரிப்ட் அப்படின்னாரு. பெரிய வார்த்தையாக இருந்துச்சு எனக்கு. எங்கே தேவையோ அந்த இடத்துல மியூசிக் அண்டர்லைன் பண்ணும். யூனோ வாட் இஸ் பவர்ஃபுல் ரீ ரெக்கார்டிங்னாரு. நான் ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யோசிக்கிறேன், அதுவாக இது சைலன்ஸ் இஸ் த பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னாரு. ஸோ எவ்வளோ நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. நம்ம நினைக்கிற இசை வேறு, இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற இசை வேறு. ஒரு 18-20 யானையை டெய்லி வச்சுக்கிட்டு அசம்பிள் பண்ணி யானையை கட்டி தீனி போடுற கதைன்றதெல்லாம் பேசியிருக்கோம். ஆனால் நான் அதெல்லாம் பார்த்துட்டேன். கும்கியில் ஒரு யானையை வச்சு மேய்க்கிறதே அவ்வளோ கஷ்டம். இதில் வந்து டெய்லி 18 எலிஃபண்ட்ஸு 18 ட்ரக்ஸில் வந்து இறங்கும். எல்லாத்துக்குமே ஒரு எலிஃபண்ட்டு 200-300 லிட்டர் தண்ணி குடிக்கும். வாட்டர் லாரிஸ் வந்து நிற்கும். இந்த மாதிரி ஒரு டஃபர் ஜோனில் வேலை செய்கிறதுக்கெல்லாம் எங்களோட ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சு. தட் வாஸ் எ ட்ரையல் அண்ட் எரர். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன், எது எது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்றத. நான் சொன்னேன், ஸ்டில் ஐ எம் அ லேர்னர், நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ அதெல்லாம் கார்டனில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சில விஷயங்கள். இப்போ அடுத்த படம் ப்ளூ மேட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா இட்ஸ் எ வெரி டஃபர் ஜோனாக இருக்குது. அஸ்டன் டேரக்டர்ஸாக வந்து இப்போ எஸ்டாப்ளிஷான டேரக்டர்ஸ் இருந்த ஆளுங்கள்ட்ட போயிட்டு அந்த அஸ்டன் டேரக்டர்ஸாக இருந்த டைமில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் சொல்லும்போது கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து அகத்தியன் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சுந்தர்சி சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி சார் இருந்தது அந்த பீரியட் வந்து உங்களால் எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும்? ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்த பீரியட். நான் சொல்லுது 90s இதெல்லாம். ஏன்னா அந்த டைம் ஆகட்டும், காலையில் நாங்கள் 7 மணினா 6:30 ரெடியாக இருப்போம் செட்டில். டைரக்டர் வண்டி வருதுனாலே எங்களுக்கு அடி வயிறு கலங்கும். அந்த காலங்கள்லாம் இப்போ கிடையாது, அது வேறு. ஸோ எவ்ரி ஒன் அந்த கிராஃப்ட் தெரிஞ்ச ஆட்களோடு நாங்கள் பயணிக்கிறப்ப ஒவ்வொரு அனுபவம். அகத்தியன் சார் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் வந்து டயலாக்ஸ் பண்ணுறது, அந்த மொமெண்ட்டில் வந்து ஒரு சீனை வந்து டக்குன்னு ரீரைட் பண்ணுறது, இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எப்படிடா அது அப்படின்றது, அதுதான் அனுபவம். இப்போ சுந்தர்சி அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான்டாக எப்படி வந்து ஒரு நாளைக்கு அந்த சீன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும், இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு தனித்துவம். ஸோ எல்லாத்த விட அந்த டிசிப்ளின் இருந்துச்சு. அந்த அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த டைமில் முடிக்கணும், இவ்வளோதான் அந்த டைம் கன்சியூம் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அது அந்த அந்த ஸ்கூல் தான், அங்கே கற்றுக்கிட்டது தான். நம்ம வந்து இன்றைக்கினா ஒரு 18-20 யானையை டெய்லி வச்சுக்கிட்டு அசம்பிள் பண்ணி யானையை கட்டி தீனி போடுற கதைன்றதெல்லாம் பேசியிருக்கோம். ஆனால் நான் அதெல்லாம் பார்த்துட்டேன். கும்கியில் ஒரு யானையை வச்சு மேய்க்கிறதே அவ்வளோ கஷ்டம். இதில் வந்து டெய்லி 18 எலிஃபண்ட்ஸு 18 ட்ரக்ஸில் வந்து இறங்கும். எல்லாத்துக்குமே ஒரு எலிஃபண்ட்டு 200-300 லிட்டர் தண்ணி குடிக்கும். வாட்டர் லாரிஸ் வந்து நிற்கும், ஃபீட் பண்ணணும். அதுங்களுக்கு ஃபீடிங் டைமே 3 hours ஆகும். அதை திருப்பி ரீபேக் பண்ணணும். ஏன்னா எல்லாமே டொமஸ்டிக் எலிஃபண்ட்ஸ், வரப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வரும். எல்லாத்தையுமே வைல்டு எலிஃபெண்ட்டாக மாற்றணும். மேலே குப்பை போடணும், இலை போடணும், செம்மண் போடணும். அப்புறம் ஈவினிங் அனுப்புகிறப்போ ஃப்ரெஷ் பண்ணி அனுப்பணும். இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டஃபர் ஜோனில் வேலை செய்கிறதுக்கெல்லாம் எங்களோட ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியாது எனக்கு. பெரிய சக்ஸஸான மைனா கும்கியாக இருக்கணும் சரி, மினிமல் சக்ஸஸான தொடரியாக இருக்கணும் சரி, இது ரெண்டுமே வந்து ஒரு மாயை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசும்போது நீங்களே சொல்லியிருந்தீங்க. தொடரி பேஸ் பண்ணி வந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? தட் வாஸ் எ ட்ரையல் அண்ட் எரர். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன், எது எது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்றதை. நான் சொன்னேன், ஸ்டில் ஐ எம் அ லேர்னர், நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ அதெல்லாம் கார்டனில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சில விஷயங்கள். இப்போ அடுத்த படம் ப்ளூ மேட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா இட்ஸ் எ வெரி டஃபர் ஜோனாக இருக்குது க்ரீன் மேட்டு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 18 யானை மேலே ப்ளூ ட்ரெஸ் போட்டு மாகுத்து உட்காந்துருப்பாங்க. மாகுத்து வந்து கீழே இறங்கி எலிஃபண்ட்டை டிரைவ் பண்ண முடியான்ட்டாங்க அங்கே போனோடனே. எங்கள் ஏன்னா அவங்க அப்படி பழகிட்டாங்க, மேலே உட்காந்து தான் அதை வந்து சார்ஜ் பண்ண முடியும், ஓட முடியும், நடக்க வைக்க முடியும். அது ஏன்னா இந்தியன் எலிஃபண்ட்ஸ் அப்படி இல்லை, மாகுத்து கீழே இருந்துக்கிட்டே நடத்தி கூட்டு வரலாம். இப்போ எனக்கு அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா மாகுத்தும் மேலே உட்காரணும், உட்காந்தா ப்ளூ ட்ரெஸ் போட்டு உட்காடுறாங்க. இப்போ ப்ளூ ட்ரெஸ் போட்டு காலை அப்படி பாடியில் வச்சாங்கன்னு வச்சிங்களேன், கீ பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த யானையே கட் ஆகுது.
அப்போ அந்த எல்லாருடைய காலையும் யானையோட காதுக்குள்ளே விட சொல்லி மண்டை மேலே உட்கா இப்படிலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடுச்சு எனக்கு அது. ஸோ இப்போ அதுதான் யோசிக்கிறேன் எனக்கு, இந்த கிராஃபிக்ஸ் இல்லாமல் க்ரீன் மேட் இல்லாமல் ஸ்கிரிப்ட்ஸ் இனிமேல் யோசிக்கணும். யோசிக்கிறப்ப அது எது முக்கியமாக ரொம்ப கஷ்டம்னாலும் லைவாகவே அதை நம்ம எடுக்க பழகிக்கணும் அதை அப்படின்றத இப்போ கற்றுக்கணும். ட்ரெயிலர் நேரர் பயங்கர சேலஞ்சிங்கு. அப்போ வந்து பட்ஜெட்டு இவ்வளோ தான், இதுக்குள்ளே தான் எடுக்கணும் படம், கேண்டிடாவே ஒரு ஃபிலிம் பண்ணுவோன்னு ஒரு. ஸோ எனக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு ஃபோன் மட்டும் இருக்கும். அப்போ ஒரிஜினல் க்ரௌடுக்குள்ள யாருக்குமே தெரியாமல் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம ரசிகனாக இருக்கணுங்க, நல்ல ரசிகனாக இருக்கணும். இன்றைக்கி இப்போ நாங்கள் எங்களோட 87-90 காலேஜ் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேப்பரில் வந்து திரை விமர்சனம் வரும், செவ்வாய்க்கிழமை வரும், வெள்ளிக்கிழமை வரும், அவ்வளோதான் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி எல்லாமே விமர்சகர் ஆகிட்டாங்க, எல்லாருமே கிரிட்டிக்ஸ் ஆகிட்டாங்க, ஆடியன்ஸ் கம்மி ஆகிட்டாங்க. பிகினிங் ஸ்டேஜஸ்லாம் நீங்கள் எடுத்த படங்கள் கண்ணோடு காண்பதெல்லாம் லீ, லாடம், கொக்கி, இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கிரிட்டிக்கலி வந்து பயங்கரமான அக்ளைம்டான ஃபிலிம்ஸ் தான். கமர்ஷியலி அந்த படங்கள் போலனாலும் கிரிட்டிக்கலி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருந்தது, ஒரு பேக்கிங் இருந்தது. பட் அந்த டைமில் வந்து ஒரு ஹிட்டு படம் கொடுக்கணும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகாமல் வந்து கமர்ஷியலாக ரெகுலராக என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்த மாதிரி தெரியல அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. எப்படி சார் அதில் நீங்கள் பிடிவாதமாகவே இருந்தீங்க கடைசியில்? இல்லை, நம்ம கொக்கி பண்ணுற கொக்கிக்கு என்ன உழைப்பு கொடுத்தனோ அதான் மைனாவுக்கும் கொடுத்தேன். அதனால் நான் வந்து கொக்கியை கம்மியாக நான் சொல்ல முடியாது. ஏன்னா கொக்கி வாஸ் ட்ரெயிலர் நேரர் பயங்கர சேலஞ்சிங்கு. அப்போ வந்து பட்ஜெட்டு ரொம்ப இவ்வளோ தான், இதுக்குள்ளே தான் எடுக்கணும் படம். படம் ஸ்க்ரீன் பிளே எழுதுனா 100 லொக்கேஷன் சிட்டிலேயே வருது. அப்போ சிட்டியில் வந்து எடுக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா கேண்டிடாவே ஒரு ஃபிலிம் பண்ணுவோன்னு ஒரு, அதுக்குள்ளே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. ஆமாம், அப்போ வந்து யாரும் யூனிட் வேண்டாம், ஒரே ஒரு மாருதி வேனு. அந்த மாருதி வேன்லேயே ஒரு க்ரேன் பேஸ் உள்ளார வச்சுட்டு பின்னாடி ஓப்பன் பண்ணி விட்டு ஜூம் போட்டு வச்சுக்கிட்டு. ஸோ எனக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு ஃபோன் மட்டும் இருக்கும். அப்போது ஒரிஜினல் க்ரௌடுக்குள்ள யாருக்குமே தெரியாமல் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தானே இதெல்லாம். ஸோ அந்த உழைப்பு தான் மைனாவுக்கும் எனக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுச்சு, கொக்கியோட அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ எதுவுமே இல்லாமல் வெறும் கேமரா, ஃபிலிமு, கதை இருந்தால் போதும் ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றத வந்து கொக்கி எனக்கு அதை ஏற்படுத்துச்சு, அந்த தைரியத்தை கொடுத்துச்சு. மற்றவங்க பயந்தாங்க, எப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு டிவி சீரியல் கூட ஒரு யூனிட்டோட வராங்க, ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் என்னங்க படம் தானே அது அப்படின்லாம் கேட்ட ஆட்கள்லாம் உண்டு. பட்டு சரியான அந்த அழுத்தமான கதை, அந்த உணர்வு, இதை பதிவு பண்ணுறதுக்கான ஒரு ஒரு கேமரா இது இருந்தால் போதும். ஒன் லாஸ்ட் ஃபைனல் க்வெஸ்சன் சார், கவுண்டமணி சார் ஒரு ஸ்டேஜில் சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பார், இப்போ வந்து சினிமா பார்க்குறவங்களை விட சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து அதிகமாகிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அப்கமிங்கில் வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய பேர், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, நான் என்னென்னா முதல்ல நம்ம ரசிகனாக இருக்கணுங்க, நல்ல ரசிகனாக இருக்கணும். இன்றைக்கி இப்போ நாங்கள் எங்களோட 87-90 காலேஜ் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேப்பரில் வந்து திரை விமர்சனம் வரும், செவ்வாய்க்கிழமை வரும், வெள்ளிக்கிழமை வரும், அவ்வளோதான் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி எல்லாமே விமர்சகர் ஆகிட்டாங்க, எல்லாருமே கிரிட்டிக்ஸ் ஆகிட்டாங்க, ஆடியன்ஸ் கம்மி ஆகிட்டாங்க, அதுதான் பிரச்சனை. அன்றைக்கி வந்து தேர் வேர் ஆடியன்ஸ், நாங்கள் வந்து எல்லா படத்தையும் பார்த்தோம், அவ்வளோ ஆர்டிஸ்ட், மிட் டவுன் ஆர்டிஸ்ட். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, வாரத்துக்கு 5 படம் ரிலீஸ் ஆகும், அப்படி கொண்டாடுவோம் போயிட்டு. நாங்கள் படத்தை படமாக பார்த்தோம், அவ்வளோதான். அதை வந்து குற்றம் சொல்லணும், அவங்கள வந்து கிளிக்கணும் அப்போ அந்த எண்ணமே கிடையாது. அந்த எண்ண மாற்றம் இப்போ நிறைய நடந்துருச்சு. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி அ டிரெக்டர், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி ஆர்டிஸ்ட், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி அ கிரிட்டிக்கு. எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து எல்லாரையுமே வந்து குற்றப்படுத்துறத, நெகட்டிவாக பேசுகிறத வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு ஆரோக்கியமாகவே தெரியல. முதல்ல ரசிகனாக இருக்கணும், எல்லாருமே நல்லா ரசித்தா தான் வந்து நல்ல படைப்புகள் வரும். அது இல்லை இன்றைக்கி, அது குறைஞ்சிருச்சு. எது அதில் என்ன குற்றம் சொல்லலாம், என்ன என்ன தப்பு சொல்லலாம் அப்படின்ற எண்ணம் தான், அந்த வைபு தான் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது இருக்கக்கூடாது. நான்லாம் வந்து இன்ன வரைக்கும் ஓடுறேன்னா ரசிகர் தான். நல்லா அது யார் பண்ணாலும் சரி, ஓகே எவ்வளோ எப்பா எங்கடா இருக்கீங்க நீங்களாம் அப்படின்னு அவங்களெல்லாம் பார்த்து வியந்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த அதனால தான் இன்றைக்கி ஒரு நல்ல பாடலை ரசிக்க ஆள் இல்லை. அதனால் வந்து சுமாராக இருக்க பாட்டை கொண்டாடுறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன ஒரு பாட்டுன்னு இதை கொண்டாடுறாங்கன்னா அந்த ரசிப்புத்தன்மை அதுக்குள்ளே இல்லை, அதான் பிரச்சனையே.
ஸோ நல்ல ஒரு ரசிகனாக முதல்ல நான் மாறினா தான் நல்ல ஒரு படைப்பாக நான் வந்து கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி அந்த நிலை மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன். ரைட், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஆனஸ்ட்டாக உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்க. உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள் எல்லாமே வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.